Hi friends, welcome to Jane's Kitchen. இன்னைக்கு நம்ம முருங்கை சாம்பார் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு நாலு பல் பூண்டு போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் புளி ஒரு லெமன் சைஸ் ஊற வச்சுக்கலாம். தக்காளி, சின்ன வெங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை, அப்புறம் நமக்கு தேவையான முருங்கை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கடாய் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி அப்புறம் அதில் அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதில் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு அதை ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் உங்களுக்கு முழுசு முழுசாக போடுறது பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக, அதையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர மாதிரி வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் ஆட் பண்ணி அதை ஒரு வாட்டி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ரெண்டரை ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் வந்து பருப்பு முருங்கைலாம் சேர்றது ஒரு சிலருக்கு சேராது, ஆனால் கேஸ்டபிள் வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு வந்து நான் இப்போ ஒரு டம்ளர் பருப்புக்கு வந்து ரெண்டு டம்ளர் புளின்னு ஊற்றுவேன். உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஊற்றிட்டு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். முருங்கைக்காய் வேகட்டும். பருப்பு வெந்துருச்சு, முருங்கை நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் காய். பாருங்கள், காய் வந்து இப்போ க்ரீன் கலர்லேருந்து ப்ரௌன் கலர் மாதிரி மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தாலே வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம், காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பு எடுத்து நல்லா மசிச்சு விட்டுட்டு அதை வந்து ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நீங்கள் காரம் உப்பு புளிப்பு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நான் போட்டிருக்கிற அளவு கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கை சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. பாய்.